நம்முடைய கருக்கல்வாடி ஊராட்சி மன்றத்தில் தலைவர் பதவிக்கு நடந்த தேர்தலிலே பாப்பா கணேசன் என்கிற என்னுடைய கட்சியை சேர்ந்த மாவட்ட துணை செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இன்றைக்கு காலையிலே பதவி இருக்கும் பொழுது அங்கே இந்த தேர்தலில் இவர் எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த ராஜேந்திரன் என்கிறவரும் மணியார் என்கிற பழனிசாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நூற்றுக்கணக்கான அடியாட்களை வைத்துக்கொண்டு ஆயுதங்களோடு மிகப்பெரிய அளவில் கடுமையாக தாக்கி அங்கே இவருக்கு இவரை கொலை செய்ய வேண்டும், கணேசன் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவரை அந்த பதவியத்தில் இருக்கும்போது குண்டர்கள் உள்ள போது கற்களாலும் ஆயுதங்களாலும் பெரிய கொடூர ஆயுதங்களாலும் தாக்கி எங்களுடைய கட்சிக்காரங்க ரெண்டு பேர்த்தினுடைய இருசக்கர வாகனத்தை எரிச்சிருக்கு மட்டும் இல்லாமல் அங்கே நின்றிருந்த காவல்துறை ஆய்வாளருடைய ஜிபியும் அடித்து நிற்கிறார். இதற்கு கடுமையாக நாங்கள் காவல்துறை கண்காணிப்பாளரத்தில் வேண்டுதல் அளித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அவரை வந்து சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இவர் எதிர்த்து போட்டியிட்ட ரெண்டு இப்போ இதுதான் கட்சியில் இல்லை, ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு கட்சியில் இல்லை, அது ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு எல்லாமே சுயேட்சை தான், மூணு பேருமே சுயேட்சை தான் போட்டிட்டாங்க. அதில் வந்து அவங்க அந்த ராஜேந்திரன் என்கிறவரும் மணியார் என்கிற பழனிசாமி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவரை கொலை செஞ்சால் இடைத்தேர்தல் வரும், அந்த இடைத்தேர்தலில் நம்ம ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் போலீஸ் சேர்ந்து பாதுகாப்பு தள்ளியா போலீஸ் காவல்துறை வந்து தான் காவல்துறை வாகனத்தையே உடைச்சிட்டாங்க, காவல்துறை ஆய்வாளருடைய இன்ஸ்பெக்டருடைய வாகனத்தை உடைச்சிட்டாங்க. அடிபட்டு 30 பேர்த்துக்கு அடிபட்டு 30க்கு அதிகமான பேர் அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் அதிகமான வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. மழை கொடுத்துருக்குது இப்போ காவல்துறை சார்பாக வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க, நடவடிக்கை கடுமையாக இருக்குன்னு எஸ்பிஎம்மா சொல்லியிருக்கிறாங்க, மேடம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவர் நம்முடைய கருக்கலோடைய ஊராட்சி மன்ற தலைவராக கணேசன் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். இவருடைய உயிருக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் எஸ்பிஓ இடத்துல வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். அவரும் கட்டாயம் அந்த அம்மாவர்களும் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை செய்து கொடுக்குறோம், அவர் பாதுகாப்பு தரணும்னு சொல்லியிருக்கிறார். அவர் பாப்பா கணேசன் பெரிய சாமி நடராஜன் இன்னொருத்தர் பூபதி இன்னும் அந்த இவருக்கு காலடி போட்டு